ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வனுடைய அடுத்த அத்தியாயமான குறவை கூத்து அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் வந்து நான்கு அத்தியாயங்களை வந்து தனித்தனி வீடியோவாக வந்து போட்டுருந்தேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, முதல் வீடியோ லிங்க்கை வந்து ஐகார்டில் தரேன், அப்படியே அடுத்தடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. கடைசியாக நாம் வந்து கடம்பூர் மாளிகை அப்படின்ற அத்தியாயத்தில் முடிச்சிருந்தோம். என்னென்னு பார்த்தோம்னா, வந்து கடம்பூர் மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய வந்தியத்தேவன் தன் நண்பன் கந்தன்மாரனை சந்தித்தான். அதுக்கு என்னென்ன பாடுபட்டான், சந்தித்த கந்தன்மாரன் வந்து அந்த புறத்தில் அவன் வந்து ஒரு அழகிய தேடுனான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முடிச்சிருந்தோம். பழுவேட்டரையர் கூட வந்து அந்த அழகிய தேடுனான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தோம். ஸோ இப்போது நம்ம வந்து கடம்பூர் மாளிகையில் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பூர் மாளிகையில் அந்த அந்தப்புறத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த இரண்டு நண்பர்கள் கந்தன்மாரனும் வந்தியத்தேவனும் வந்து வெளியே வராங்க. அந்த நேரத்தில் உள்ளிருந்து ஒரு பெண்ணோட குரல் வந்து, கந்தமாரா கந்தமாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே வந்து கந்தன்மாரன் என்ன சொல்கிறான், டிடியே வந்தியத்தேவா இங்கேயே இரு, என்னுடைய அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறான் கந்தன்மாரன். உள்ளே போடன உடனே நிறைய இளம் பெண்களோட கேள்விகள் வந்து அப்படியே குரல்களில் கேள்விகள் அப்படியே அடுத்தடுத்து அடுக்கிறாங்க. மாற்றி மாற்றி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எல்லா கேள்விக்கும் தட்டு தடு மாதிரி வந்து கந்தன்மாரன் பதில் சொல்கிறான். அது என்ன பேசுகிறாங்கன்னு புரியல, பட் ஏதோ பேசுகிறாங்கன்ற வரைக்கும் வந்தியத்தேவனுக்கு கேட்குது வெளியே. அவன் என்ன யூகிக்கிறான்னா, இப்போ நம்ம தானே இந்த ஊருக்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு இப்போ நம்ம தான் உள்ளே போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளை பற்றி தான் அவங்க ஏதோ பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து கேட்டுட்ருக்கான் வந்தியத்தேவன். திடீர்னு எல்லாம் கலகலன்னு உள்ளே சிரிக்கிறாங்க. உள்ளே சிரிக்கிற சத்தம் கேட்டோன்னே வந்தியத்தேவனுக்கு, சே நம்மளை பற்றி பேசி ஏதோ கேலி பேசி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிருது வந்தியத்தேவனுக்கு. கந்தன்மாரன் எல்லாம் பேசி முடிச்சு வெளியே வந்தோடனே வந்தியத்தேவன், என்ன நண்பா, நான் வந்ததில் வந்து எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் போல் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கந்தன்மாரன் சொல்கிறான், இல்லை இல்லை வந்தியத்தேவா, நீ வந்ததில் எல்லாருக்கும் சந்தோஷம்தான், ஆனால் சிரிச்சது ஒன்றும் நினச்சி கிடையாது, இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாரன். அப்படி என்னடா விஷயம் நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு அப்படின்னா, இந்த பழுவேட்டரையர் இருக்கார், இந்த வயசில் அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாராம். அவர் எல்லா இடத்துலையும் புகழ் பெற்றவர், ஆனாலும் இந்த வயசில் அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் எல்லோரும் கேலி பேச தானே செய்வாங்க. அவர் அந்த பெண்ணோடையும் அவரையும் வச்சு நினச்சி தான் நாங்கள் வந்து எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம்னா, இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது, எல்லோரும் அந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறவங்க தானேன்னா, இல்லை இல்லை, அந்த பெண் இருக்கிற அறைக்கு வந்து ஒரு தாதி பெண் போயிருந்தாலாம், அவள் வந்து அவளுடைய அழகை வர்ணிச்சிட்டு இருந்தா. அவள் வந்து ஈழத்துலேருந்து வந்த பெண்ணும் கிடையாது, பாண்டிய நாட்டு பெண்ணும் கிடையாது, சேர நாட்டு பெண்ணும் கிடையாது, கலிங்க நாட்டு பெண்ணும் கிடையாது. இப்போ இதெல்லாத்த விட அவள் அழகாக இருக்கிறா, அவள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறான்ற மாதிரிலாம் வர்ணிச்சிட்டு இருந்தா, அதனால தான் எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாரன். அதுக்குள்ளே வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைடா நான் உன்னை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து புறாமை குணம் கொஞ்சம் அதிகம், உங்கள் வீட்டு பெண்களை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நான் வந்து பொதுவாகவே சொல்கிறேன் எல்லா பெண்களுக்குமே கொஞ்சம் பொறாமை இருக்கும், அதுலேயும் உங்கள் வீட்டு பெண்கள் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேரழகிகள், ஆனால் அந்த பழுவூர் இளையராணியும் வந்து வெள்ளை புன் நிறத்தில் இருக்கிறவ, அதனால கொஞ்சம் பொறாமை இருக்க தான் செய்யும், அதனால தான் இந்த கேள்வி பேச்செல்லாம் பேசுகிறாங்க. என்ன உடனே, இரு இரு இரு, நான் உங்ககிட்ட வந்து அவள் அழகின்னு மட்டும் தான் சொன்னேன், அவள் புன்னிறத்தில் இருப்பான் நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட, உனக்கு எப்படி தெரியும், நீ எங்கே பார்த்தாவில், சொல்கிறா சொல்கிறா வந்தியத்தேவா என்ன கதைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப் கேட்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாரு கந்தன்மாரன். அதுக்கு வந்தியத்தேவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பழுவேட்டரையரும் அவருடைய அந்த பரிவாரங்கள்லாம் வந்துட்டு இருந்தப்போ நான் வீரநாராயண தேரியில் தான் இருந்தேன், அது கூட நீங்கள் அனுப்புனது தானாமே அப்படின்னா, ஆமாடா அந்த பரிவாரங்கள்லாம் நாங்கள் தான் அனுப்பியிருந்தோம் அப்படின்னோடனே வந்தியத்தேவன் திருப்பி சிரிக்கிறான் சின்னதாக. ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் அவருக்கு கொடுத்த மரியாதையும் எனக்கு கொடுத்த மரியாதையும் நான் வந்து ஒப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் சிப்பு வந்துருச்சு அப்படின்றது வந்தியத்தேவன். உடனே கந்தன்மாரன் தன் நண்பனை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா, உடனே என்ன சொல்கிறான், நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், ஒரு இறை விதிக்கும் அதிகாரிக்கு நாங்கள் அந்த மரியாதை கொடுத்தோம், ஒரு சுத்த வீரனுக்கு என்ன மரியாதை தரணுமோ அதை தான் வந்தியத்தேவன் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு கந்தன்மாரன். சரி சரி, நீ கதையை மாற்றாத, முதல்ல நீ அந்த பழுவூர் இளையராணியை எங்கே பார்த்த எப்படி பார்த்தன்ற கதையை முதல்ல சொல்லு அப்படின்னா, உடனே வந்தியத்தேவன் வந்து அந்த எல்லா கதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பழுவேட்டரையர் வந்து ஒரு பெரிய யானை மேலே யமன் உக்காஞ்சிட்டு வரா மாதிரி வந்துட்டு இருந்தார், அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டு இருந்தேன், அப்போ பின்னாடி ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்ட அந்த பல்லக்கு வந்து வந்துட்டு இருந்தது, அதிலிருந்து துணியை விலக்கி அந்த பெண்மணி பார்த்தா அப்போ தான் நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்தமாக சொல்லி முடிக்கிறான் இந்த எல்லா கதையும் வந்தியத்தேவன். சொல்லி முடிக்கும்போது திடீர்னு வந்து அந்த மேலடிக்கிற சத்தம், நான் இசைக்கிற சத்தம்லாம் கேட்குது. உடனே வந்தியத்தேவன், என்னடா ஒரு புது விருந்தாளி யாருன்னா வராங்களா இல்லை என்ன நடக்க போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் வந்தியத்தேவன்.
அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி வந்து விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறதுனால குறவை கூத்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குறவை கூத்து நடக்கிறதுக்கு அந்த ஆரம்பமாகறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. நீ குறவை கூத்து பார்க்க போறியா இல்லை போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாறன் கேட்குறான். குறவை கூத்து அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. குறவை கூத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஆழ்வார்க்கடியான். ஸோ வந்து இல்லை இல்லை, நான் குறவை குத்து வரைக்கும் பார்த்ததில்ல, நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்து பொடி நடையாக போயிட்டு ஒரு சின்ன டேர்னிங் திரும்பின உடனே வந்து அந்த குறவை குத்து நடக்கக்கூடிய அந்த மைதானம் வந்து தெரியுது. அந்த மைதானம் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. அதில் வந்து கலர் கலராக வந்து கோலம் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், வண்ண வண்ண மலர்களில் தோரணம் கட்டி ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் போட்டு அதை சுற்றி அந்த மணல் மேடு மாதிரி கட்டி அதை அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இருட்டு நேரம் அப்படின்றதுனால அங்கங்கே தீப்பந்தங்களும் விளக்குகளும் வந்து அந்த இருட்டை போக்குறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அந்த சமயத்தில் வந்து இந்த புகைகள்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி வந்து மங்குன வெளிச்சத்தில் வந்து அந்த மேடை வந்து காட்சி அளிக்குது அப்படின்ற சொல்லிட்டு அந்த இடத்த விவரிக்கிறாரு கல்கி. இவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அந்த மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய விருந்தாளிகள் எல்லாருமே அங்கே வந்து அசம்பிள் ஆகிறாங்க. எல்லோரும் வந்தோடனே குறவை கூத்து மெதுவாக ஆரம்பிக்குது. குறவை கூத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முருகனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி அந்த கூத்து வந்து நடத்துவாங்க. ஒரு 9 பெண்மணிகள் வந்து அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு கையை சுற்றி வட்டம் விட்டு தனித்தனி நின்று அப்படியே வந்து ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த குறவை கூத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா போயிட்டு முடியுது. குறவை கூத்தில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், முருகனுடைய பெருமைகள், சூரசம்ஹாரம் பண்ணார், திருச்செந்தூர், திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊரை பற்றியும் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் பெருமைகளை பற்றியும் பாடி அந்த வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து வேலன் வெறியாட்டம் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து நடக்கும். இதுதான் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதுக்கடுத்து வந்து இந்த வேலன் வெறியாட்டம் அப்படின்றது நடக்கும். அதில் என்னென்னா வந்து ரெண்டே பேர் தான் ஆடுவாங்க. ரெண்டு பேருமே வந்து சிவப்பு நிற ட்ரெஸ் போட்டுட்டு சிவப்பு கலரில் பூ வச்சுட்டு வாய்ஃபுல்லாக வெத்தலை பாக்கு பொண்ணு போட்டு மின்னு அதுவும் சிவப்பு கலரில் இருக்கும். அவங்க போட்டிருக்கிற ஆபரணம் சிவப்பில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லாக சிவப்பாலே அவங்க அலங்காரம் படுத்தியிருப்பாங்க. அவங்க வந்து தேவரலன் தேவராட்டி அப்படின்ற ரெண்டு பேர் ஆடுவாங்க. இதில் என்னென்னா தேவராட்டி வந்து கையில் வேல் வச்சுருப்பாங்க, அதை வந்து தேவரலன் பிடுங்கணும். இதுதான் அந்த வந்து இது நடக்கும். ஸோ முதல்ல வந்து மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த வேலன் வெறியாட்டம். போக 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 சூடு பிடிச்சி வந்து ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலன் வெறியாட்டம் நடக்கும். இப்போது முதல்ல அந்த குறவை கூத்து முடிஞ்ச உடனே வந்து இவங்க வந்து வேலன் வெறியாட்டம் மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலன் தேவராலனும் தேவராட்டியும் வந்து ஸ்லோவாக ஆட ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தேவராலன் வந்து தேவராட்டி கிட்ட அந்த வேலை பிடுங்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தேவராட்டி வந்து அதை வந்து வேலனை பிடுங்க விடாமல் பண்ணணுன்றது தான் வந்து தேவராட்டியுடைய வந்து டாஸ்கே. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே தேவராலன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு எக்ரி குதிக்கிறாரு. அவர் குதித்த உடனே மொத்த இசைவாதிகளும் அமைதியாகிடுது. தேவராட்டி பயந்து போய் அந்த குதிச்சதுலேயே வந்து பயந்து போய் அந்த வேலை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போய் ஓரமாக உட்காந்துட்டுறாங்க தேவராட்டி. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் சன்னதம் வந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணுறாரு. உடனே கூட்டத்தில் எல்லாம் பேசிக்கிறாங்க. சன்னதம்னா சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாமி வந்துருச்சு போல இருக்குது, சாமி வந்துருச்சு குறி கேட்க சொல்லுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரே சலசலப்பு. அந்த நேரம் பார்த்து ஒரு பூசாரி பக்கத்துலேருந்து உடுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வேலா கந்தா கடம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனை வர்ணிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட வந்து சன்னதம் கேட்கலாமா, நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணுமோ கேள்றா அப்படின்ற மாதிரி அந்த தெய்வம் வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாணியில் வந்து அந்த தேவராலன் சொல்கிறாரு. சொன்ன உடனே வழக்கமாக என்ன கேட்பாங்க, ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் வந்து கேட்குறாரு அந்த பூசாரி. நீ கேட்டதெல்லாம் நடக்கும், ஊர் நல்லா இருக்கும், மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, மழை பெய்யும், விவசாயம் பெருகும், எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் வந்து ஒரு குறை வச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவராலன் சொல்கிறாரு. என்ன குறை நீ சொல்லுப்பா, நீ என்ன குறையோ அதை நாங்கள் சரி பண்ணிடுறோன்னா, நீங்கள் வந்து என்னுடைய தாய் துர்கா தேவியை வந்து பட்டினி போட்டுட்டீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பூஜை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு அந்த சன்னதம் வந்தவர். என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன பலி கேட்குறாங்கன்னு சொல்லு, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா அவள் கேட்குற பலி நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கேட்குறாரு. சொல்லுப்பா என்ன பலியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக தரோம், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்டால், 100 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு மன்னர் வம்சத்துடைய ரத்தம் கேட்குறாடா என்னோட தாய், அந்த பலி உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே அப்படியே ஷாக். எல்லாம் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. தூரத்துலேருந்து சம்புவராயர் என்ன பண்ணுறாரு, அந்த பூசாரிக்கு சமிச்சை செய்கிறாரு, போதும் நிறுத்திக்கன்ற மாதிரி கண் சைகை காட்டுறாரு. உடனே பூசாரி உடுக்க இருக்கிறது நிறுத்துற உடனே அந்த தேவராலன் அப்படியே கட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுறார். உடனே தேவராட்டி வந்து தேவராலனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடமே வந்து அப்படியே அமைதியாக கலைஞ்சு போகுது. காரணம், சாமி கேட்டிருக்கிற பலி வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒரு பலி, என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே மொத்தம் நிசப்தமாக இருக்குது, எல்லாம் மெதுவாக கலைஞ்சு போகிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மோமர் பண்ணிகிட்டே போகிறாங்க. என்னடா நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன இப்படி கேட்குதே சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் போகிறாங்க. வந்தியத்தேவனும் வந்து அப்படியே கிளம்பலான்னு முற்படும் போது தூரத்தில் ஒரு ஓநாய் கத்துது. அந்த தூரத்தில் ஒரு நரி ஊழையிடுற சத்தம் கேட்குது. அந்த திசை பக்கம் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்தா
அங்கே மதில் சுவர் மேலே ஒரு தலையை வெட்டி வச்சிருக்குது. அது பார்த்தா ஆழ்வார்க்கடியனோட தலை. ஐயோ நடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. வந்தியத்தேவனுக்கு ஒரு மாதிரி எடுத்துச்சா, நடா இந்த மாதிரி ஒரு கற்பனை வந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வெட்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலை வச்சுட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் வந்தியத்தேவன். கூட கந்தன் மரணம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு கல்கி. ஸோ ஓகே, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஏதாவது ஸ்டைல் மாற்றணும், சின்ன சின்ன விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை படித்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.